வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஆடை தொழிற்சாலையில் பணிபுரியும் இளம் யுவதி மரணம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதாக போலீசார் தெரிவித்து வருகிறார்கள். பவுனியா மணிபுரம் பகுதியில் வசிக்கும் இளம் யுவதி ஒருவர் தாய் தந்தை வேலை நிமித்தம் ஒன்று காலை வவுனியா நகருக்கு சென்ற சமயத்தில் வீட்டில் தனிமையில் நின்ற யுவதி அவரது வீட்டு அறையில் தூக்கில் தொங்கிய நிலையில் காணப்பட்டிருக்கின்றார். தந்தை தாய் காலை 11 மணியளவில் வீட்டிற்கு திரும்பிய நேரத்தில் மகள் தூக்கில் தொங்கிய நிலையில் அவதானித்து உடனடியாக மீட்டெடுக்கப்பட்டு வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலை எடுத்து செல்லப்பட்ட போதிலும் யுவதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். 26 வயதுடைய தங்கவேல் திவ்யா என்ற யுவதியே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. எதிர்காலத்தில் பானுக்கு பெரிய தட்டுப்பாடு ஏற்பட உள்ளதாக அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர்களுடைய சங்க தலைவரான ஜெயவர்த்தன தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், எதிர்காலத்தில் பானுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்படலாம் என்றும், நாங்கள் நேற்று கோதுமை மா நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினோம் என்றும், போதுமான அளவுக்கு கோதுமை மாவை இறக்குமதி செய்யலாம், டாலர் இல்லாத பிரச்சனையை அவர்களுக்கு இறக்குமதி செய்ய தேவையான தொழில்களின் 10% மாத்திரமே கிடைப்பதாகவும் அவர் மேலும் தகவல் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். கடினமான காலகட்டத்தில் எதிர்கொள்ளும் இலங்கைக்கு உதவ இந்தியா தயாராக உள்ளது என அந்த நாட்டின் வெளிவிவகார அமைச்சரான ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கின்றார். புத்தாண்டு வாழ்த்தை தெரிவித்த அவர், இலங்கை வெளிவிவகாரத்துறை அமைச்சரான பேராசிரியர் ஜிஎல் பீரிஸுடன் தொலைபேசியில் உரையாடியதாகவும், இந்த காலகட்டத்தில் இலங்கைக்கு உதவ தொடர்பிலே இருந்து ஒப்புக்கொண்டதாகவும் அவர் தன்னுடைய ட்விட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். பென மற்றும் ஜீவராசிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இலங்கையில் காணிகளை விடுவிப்பது தொடர்பில் சாதகமான முடிவுகள் எட்டப்பட்டுள்ளன. கிளிநொச்சி மாவட்டத்தின் பென பாதுகாப்பு மற்றும் பென ஜீவராசிகள் திணைக்களத்தினால் கட்டுப்பட இருந்த காணிகள் தொடர்பாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மேற்கொண்ட முயற்சியினை அடுத்து கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இந்த கலந்துரையாடல் சாதகமாக முடிவு நிலையை எட்டியுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவினால் வழங்கப்பட்ட 229 பில்லியன் ரூபாய் பாரிய நிவாரண பொதியை வழங்குவதற்கு பணம் அச்சிடப்பட்டால் எதிர்காலத்தில் பாரிய பணவீக்கம் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது என இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் செயலாளரான டி.யு. குணசேகர தெரிவித்திருக்கின்றார். இந்த நிவாரண பொதியானது பொருளாதார ரீதியிலான முடிவை விட அரசியல் முடிவாக தோன்றுகின்றது என அவர் கூறியிருக்கின்றார். இந்த நிவாரண பொதிகள் இலங்கையின் உற்பத்தி நடவடிக்கைக்கு பயன்படுத்தியிருந்தால் இவ்வளவு பணவீக்கம் ஏற்பட்டு இருக்காது என்றும் அவர் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். மட்டக்களப்பு காத்தான்குடியில் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் இருக்கும் ஒருவரை நீதிமன்றத்திலிருந்து வெளியேற்றி எடுத்துத் தருவதாக கூறி குறித்த நபரின் தாயாரிடம் 2 லட்சம் பணம் பெற்ற முயன்ற தாயாரின் சகோதரன் உட்பட இருவர் நேற்று மட்டக்களப்பு நீதிமன்றத்தின் முன்னால் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், காத்தான்குடியைச் சேர்ந்த ஆணொருவர் கடந்த 1ஆம் தேதி ஐஸ் போதைப் பொருளுடன் காத்தான்குடி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும். அழுத்தம தர்மா நகரில் பிரதான வீதி பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்ப நிலையத்திற்கு அருகிலே காலை முதல் நீண்ட நேரமாக வரிசை காணப்பட்டிருக்கின்றது. ஹிக்கடுவ அம்பலாங்கொட பலப்பிட்டிய ஹொக்கட உரஸ்கம்பித்திய பேருவளை மகேன இந்திருவ போன்ற தொலைதூர பிரதேசங்களிலிருந்து எரிவாயு கொள்வனம் செய்ய மக்கள் தர்கா நகருக்கு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்த மக்கள் கூட்டத்துடன் பௌத்த துறவியொருவரும் எரிவாயு சிலிண்டரை வைத்து வரிசையில் நின்றதாக ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டிருக்கின்றது. யுத்தம் நிறைவடைந்த பின்னர் நாட்டை விடுவித்த மகிந்த ராஜபக்சவுக்கு மகிந்த ஹேரா என்ற புனைப்பெயரால் மக்களால் சூட்டப்பட்டுள்ளது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினரான பஞ்சரமித பண்டார தென்னக்கூன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இலங்கை மக்களிடமிருந்து நல்லதை கேட்ட ஒருவர் இறக்க வேண்டும் என்றும், உயிருடன் இருக்கும் போது நல்லதை கேட்டதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இலவச கல்வியை வழங்கிய கண்ணங்கரா மற்றும் திருமதி ஸ்ரீமாவோ பண்டார்நாயக் ஆகியோருக்கு மக்கள் இதே போன்ற பட்டங்களை வழங்கியுள்ளார் என்றும் அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். வவுனியாவில் சஜித் பிரேமதாசாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கூட்டம் ஒன்றில் நடனமாடச் சென்ற இரு சிறுமிகளை ஏமாற்றமடைய வைத்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. வவுனியாவை விஜயம் செய்த எதிர்கட்சி தலைவரான சஜித் பிரேமதாசா பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருந்தார். அத்துடன் பொதுமக்களுடனான அரசியல் நிகழ்வொன்று மாலை 3:30 மணியளவில்
வவுனியா நகரசபை மண்டபத்தில் இடம்பெற்றிருந்தது. குறித்த நிகழ்வில் எதிர்க்கட்சி தலைவர் உரையாற்றி முடித்ததும் கூட்டம் நிறைவடைந்திருந்தது. இதனையடுத்து வெளியோயா பகுதியில் இடம்பெற்ற மற்றொரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அவர் சென்றிருந்தார். பின் பொதுமக்களும் கலந்து சென்றார்கள். இந்த குறித்த நிகழ்வில் வரவேற்பு நடனம் ஆடுவதற்காக இரு சிறுமிகள் தயார்படுத்தப்பட்ட நிலையில் கூட்டம் முடிவடைந்து அனைவரும் சென்ற பின்னர் அவர்கள் ஏமாற்றமடைந்தார்கள். எனினும் அவர்களுடைய மனம் புண்படாத வண்ணம் அவருடைய நடன நிகழ்ச்சியை ஒரு சிலரால் காட்சிப்படுத்தப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கதாகும். 1 லட்சம் மெட்ரிக் டன் அரிசியை மியான்மரிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் வர்த்தக அமைச்சு மற்றும் மியான்மர் அதிகாரிகள் கைச்சாத்திட்டிருந்தனர். களஞ்சியப்படுத்தி வைப்பதற்காக இந்த அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. திருகோணமலை புல்மோட்டை வத்தாமலை சேட்டு பகுதியில் ஆணொருவருடைய சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். இவ்வாறு மீட்கப்பட்ட சடலம் புல்மோட்டை பகுதியைச் சேர்ந்த சின்னவன் என்றழைக்கப்படும் ஜெமீல் ரிஸ்வான் அவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு மீட்கப்பட்ட சடலம் புல்மோட்டை பகுதியைச் சேர்ந்தது என்றும் குறித்த பிரதேசத்தில் உள்ள சேட்டிலே இந்த சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் வயலுக்கு சென்ற காவலாளியொருவர் குச்சவள்ளி போலீஸ் நிலையத்தில் வழங்கிய தகவலை அடுத்து இந்த சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். கிளிநொச்சியில் உயிரிழந்த பெண்ணுக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் குறித்த பெண்ணுக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர் 32 வயதுடைய கே கௌரி என மருத்துவ அறிக்கையில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். ஜாட்பான நகர எல்லைக்கு எனோபிளிஸ் டீஃபிஸ் என அழைக்கப்படும் புதிய வகை மலேரியா நுளம்பு ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. இது மிக அனர்த்த நிலை என்று வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் விசேட வைத்தியரான கேதீஸ்வரன் தெரிவித்திருக்கின்றார். ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊழியர் சந்திப்பின் போது அவர் தகவலை வெளியிட்டிருக்கின்றார். தென்னாப்பிரிக்காவிலிருந்து ஜாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்த ஒரு சிலரே இந்த மலேரியா தொற்று ஏற்பட்டுள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் மற்றும் விசேட வைத்திய நிபுணர்கள் இது பற்றி ஆராய்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை ஜாழ்ப்பாணம் நகர எல்லையில் அடையாளம் காணப்பட்டுள்ள இந்த நுழம்பு துரிதமாக பரவும் நிலையை கொண்டுள்ளதாகவும் அபாயமான சூழலை உருவாக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். எதிர்வரும் மார்ச் மாதம் 31 திகதியுடன் காலாவதியாகும் சாரதி அனுமதி பத்திரங்கள் காலம் நீடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி காலாவதியாகும் தினத்திலிருந்து 6 மாதங்களுக்கு செல்லுபடியாகும் என மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதேவேளை மோட்டார் வாகன சட்டத்திற்கமைய போக்குவரத்து அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள வர்த்தக மானியின் போது 2021 அக்டோபர் மாதம் முதல் தினத்திலிருந்து 2022 மார்ச் மாதம் 31 திகதி வரையான காலப்பகுதியில் சாரதி அனுமதி பத்திரங்கள் செல்லுபடியாகும் என்றும் காலாவதி திகதி 6 மாதங்கள் நீடிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். ஜாழ்ப்பாண நகரில் லிட்ரோ எரிவாயு சிலிண்டர்களை கொள்வனவு செய்வதற்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தார்கள். ஜாழ்ப்பாணம் வைத்தியசாலை வீசியிலுள்ள கொட்டடி பகுதியில் அமைந்துள்ள எரிவாயு சிலிண்டர் களஞ்சியசாலைக்கு முன்பாக இன்று காலை முதல் எரிவாயு சிலிண்டர்கள் மக்கள் வரிசையில் நின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். இதன்போது முதல் வருகை தரும் 300 பேருக்கு மட்டுமே எரிவாயு சிலிண்டர் வழங்கப்படும் எனும் பதாதை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும். மலையக மக்களின் இருப்புக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நிலை உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான வடிவேல் சுரேஷ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். பெருந்தோட்ட மக்களின் காணி உரிமை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த அவர் மலையக மக்கள் புறக்கணிக்கப்படுகின்றார்கள் என்றும் தகவல் வெளியிட்டிருக்கின்றார். கொரோனா தொற்று உறுதியான மேலும் 588 பேர் இன்று அடையாளம் காணப்பட்டிருந்தனர். சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு இந்த தகவலை வெளியிட்டிருந்தது. இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவருடைய மொத்த எண்ணிக்கை 5,90,651 அதிகரித்துள்ளது என்றும் இதில் 13,995 பேர் சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. இலங்கை தமிழர்கள் மீது எனக்கு தனிப்பாசம் உண்டு என்று பிரபல பாடகரான ஸ்ரீனிவாஸ் தெரிவித்திருக்கின்றார். ஷியாமலா கே அன்பே என பாடல் வெளியீட்டு நிகழ்விலே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். முன்னணி இசையமைப்பாளர்களின் பலது இசையில் புகழ்பெற்ற பல பாடல்களை பாடியவர் ஸ்ரீனிவாஸ் ஆவார். இவருடைய முகநூல் கடந்த வாரம் வெளியிட்ட பதிவிலே நிபந்தனையற்ற அன்பையும் ஆதரவையும் தனக்கு தந்தவர்கள் இலங்கை தமிழர்கள் என்றும் அவர்கள் மீது தனக்கு தனிப்பிரியம் உண்டு என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த பாடலின் இசையமைப்பாளர் மற்றும் பாடலாசிரியர் இருவருமே இலங்கை தமிழர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும்.
மன்னார் மாவட்டத்தில் உள்ள அரசு அலுவலகங்களில் கோவிட் கொத்தணிகள் உருவாவதை தடுக்கும் முகமாக அரசு ஊழியர்கள் மற்றும் பாடசாலை ஆசிரியர்கள் போலீசாருக்கு ஆகியோருக்கு மூன்றாவது தடுப்பூசியான கோவிட் பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. மன்னார் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனைக்கு உட்பட்ட பகுதியில் கடந்த ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் கோவிட் தடுப்பூசிகளின் இரண்டு ஊசிகளையும் பெற்ற ஆசிரியர்கள் அதிபர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு மேற்படி மூன்றாவது பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மன்னார் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை மற்றும் பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை மற்றும் மாவட்ட செயலகம் ஆகியன இணைந்து சுகாதார பிராந்திய சேவைகள் பணிப்பாளர் வைத்தியரான வினோதன் தலைமையிலே மன்னார் மாவட்ட செயலகத்தில் தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ சர்ச்சைக்குரிய பௌத்த பிக்கு ஒருவரின் ஆசிரமத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கின்றார். குருநாகல் மேல்சிரிபுர மதாவெல பிரதேசத்தில் அமைந்துள்ள உமந்த விகாரைக்கு பிரதமர் விஜயம் மேற்கொண்டு மறுசீரமைப்பு நடவடிக்கையை பார்வையிட்டிருந்தார். ஸ்ரீ சம்மதபத்ரா தேரர் இந்த விகாரைக்கு விகராதிபதி செயற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். பிரதமர் மகிந்த ராஜபக்சவுடன் கதிர்காம மாலயத்தில் பஸ்நாயக்க நிலமே தென்பஸ் ஷவான் குணசகருடன் அங்கு சென்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பிட்டிதுவ ஸ்ரீமத் தேர் என அழைக்கப்பட்டு வரும் ஸ்ரீமத் தேர் தான் முக்தியடைந்து விட்டதாக கூறி பௌத்த சமயத்தை திரிவுபடுத்தி போதனைகளை செய்து வருவதாகவும் மேனிய பௌத்த பிக்குகள் குற்றம் சுமத்தி வந்தனர். இவ்வாறான குற்றச்சாட்டுகளின் பின்னணியில் ஸ்ரீமத் பத்ர தேரர் அவர்கள் மாநாயக்க தேரரிடம் நேரடியாக சென்று மன்னிப்பும் கோரியிருந்தார். எவ்வாறாயினும் பின்னர் இந்த பிரச்சனை சமரசம் செய்து கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தன. இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.